அப்படின்னு ஆனா நினைச்சேன். நீங்க வேற அதெல்லாம் இல்ல, சும்மா சொன்னாங்க நீங்க வேற. எனக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. அப்புறம் இனிமே முன்னெல்லாம் 8 குழந்தை விதாச்சு அதாச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாம் சொல்ல வேண்டியதே, என்ன பண்றது அப்புறம்? இல்லை அதான் நான் நினச்சேன், அதனால தான் உங்களை விட்டுட்டேன். வேற ஒரு ஆள் சொன்னாப்புல இது மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த பையன் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வாங்கினாங்க, எங்கே தங்கியிருந்தாங்க, அது மாதிரி சொன்னேன். அந்த ஆளை பிடிக்கணும், அவங்கள்ட்ட காசு தரலன்னு இது மாதிரி சொன்னேன். அப்போ அவங்க எந்த ஏரியாவில் தங்கியிருந்தாங்க, சரி. எவ்வளோ வாங்கினாங்க, எந்த ஏரியாவில் தங்கியிருந்தாங்க, யார் எப்படின்னு சொன்னால் அந்த எங்கே இருக்காங்க நமக்கு தெரியும், யார் ஏஜென்ட்டுங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இது பண்ணேன், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க ஐயா? ஆ சரி 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 பாருங்கள் என்ன சொல். சரி. ஹலோ. நல்லா நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஆளே, நாங்கள் எத்தனை நாள் ஃபோன் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன், ஆளையே காணோம். ஆமா, நீங்க கூப்பிடுறப்ப நான் பாக்குறது இல்ல, நான் கூப்பிடுறப்ப நீங்க கூப்பிடுறது இல்ல. நான் சாயந்தரம் இப்போ ஃபோன் மேக்ஸிமம் கையிலே தான் வச்சுருக்கேன். சரி, நீங்கள் ஃபோனு பிஸியாக இருக்கீங்கன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்கிறதே இல்லை. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சும்மா தாங்க இருக்கேன். என்ன அப்புறம் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு ஃப்ரெண்டு வர பையன் சொன்னான், அவன் மூலிமா உங்கள்கிட்ட விசாரிக்க சொன்னான், ஃபோன் பேசினேன் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன், நீங்கள் கிடைக்கவே இல்லை. இப்படி வர மாதிரி இருக்கீங்களா? இப்படி வர்ற மாதிரினா கொஞ்ச நாள் ஆகுங்க, ஒரு 6 மாசம் நாள் ஆகும். ஐயா அவ்வளோ நாள் தள்ளி இல்ல இல்ல, அது இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல, இங்க இந்தியாவிலேயே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது ரெண்டாவது பாத்துட்டு தான் வரணும். என்ன பிரச்சனை ஊரில்? அவங்க என்ன, நீ சிங்கப்பூர் போக கூடாது, நாங்க அங்கேயே வச்சு இது பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்க இங்கே யார் என்ன பண்ணுவா? அவங்களுக்கு இங்கே ஆள் இருக்கா என்ன? சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல, ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பொண்ணு இருக்குதுங்க, ஆமா. அவ தேவையெல்லாம் என்ன பண்ணிட்டா என்ன வாயை குடுத்துறா என்கிட்ட. நான் என்ன பண்ண, நம்பரை தூக்கி கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டேன். ஆமா, அதனால அவ கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கேன். அப்ப நான் கம்ப்ளைண்ட் நீ குடுத்தனா உனக்கே, எனக்கு யார் உன்னைய கூப்பிட சொன்னது, உன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. லொக்காடாவில தூக்கி யாரோ அந்த நம்பரை போட்டு விட்டாங்களா, நீதான் போட்ட அப்படிச்சு. அம்மா நான் தான் போட்டேன், ஆதாரம் தான், தாராளமா போய் போலீஸ்ட கூட லொக்கடா அப்பனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை அதில் யார் போட்டாங்களோ ஈஸியாக அது மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஏன்னா நம்ம மெயில் ஐடி நினைக்கிறேன், வச்சு. பணம் கட்டாம மெயில் ஐடி இல்லாம போட முடியாது. ஆமாம், பணம் கட்டுறாங்களோ அது என்ன தெரியல, மெயில் ஐடி வேணும்னு நினைக்கிறேன். மெயில் ஐடி இருந்தால் தான் அதனுடைய நெட்லாம் போய் ஓப்பன் பண்ண முடியும். பணம் கட்டுறாங்களான்னு சொல்லி ஏமா, எவ்வளவு நீ எல்லாம் படிச்சு சிங்கப்பூர்ல இருக்கங்கற, லொக்கடால யார் போட்டாங்க 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சுவாங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணா. நானும் அதெல்லாம் தாராளமா நீ வந்து போலீஸ்ல சொல்லலாமா? அதுக்கு எத்தனையோ படிச்ச பிள்ளைங்க வெளிநாட்டு நம்பர் எத்தனையோ இருக்காங்க, அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேன். எனக்கிட்ட சீட்டா தான் வந்தா சொல்லி தேவையில்லாம நான் அட்வைஸ் பண்றேன், நான் திருத்த போறேன், இல்ல நீ வரா வைக்க கேட்டேன். ஆனால் இப்போ ஒன்று, அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அது மட்டும் இல்லை இல்லை, அது மட்டும் கொஞ்சம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா இங்கே நம்ம இங்கே வராங்கிறதால அது மட்டும் கொஞ்சம். ஆமா, அதனால இல்ல, அது மட்டும் இல்லங்க, அது அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்க? இங்கே இப்போ தான் இந்த யாராவது சுகந்திங்கிற அம்மாவெல்லாம் பிடிச்சி உள்ளே பிடி போட்டவங்க நம்பர் போட்டதால தானே. ஆக்சுவலாக அது வந்து அவங்க டைரக்டாக போய், அது சிங்கப்பூர்லங்கிறதால ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. பட் டைரெக்டாக வந்து போர்ஸ் பண்ணால் அது மட்டும் வந்துமே யாருமே, நானுமே உங்கள் நம்பர் ஒரு இடத்துல போடக்கூடாது, உங்கள் அனுமதி இல்லாமல் நானுமே அது போடக்கூடாது. ஆனால் நான் போய் டைரெக்டாக ஃபோர்ஸாக பண்ணணும், புரியுதுங்களா? நானே போய் உள்ளே போய் இறங்கி பண்ணி ஸோ அது மாதிரி பண்ணாதான ஒழிய, மற்றபடி இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு சும்மா சொல்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் ஒரு கட்சிக்காரங்க 100 10 50 பேர் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முழு மூச்சா உட்காந்துருந்தாங்க. அதையே கண்டுக்கலாங்க. போறது வரது அப்பவும் எப்படி மாத்தி பேசுறாங்க, இந்த தேவர் ஜெயந்தி அதனால தள்ளி வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, ஒன் பை ஒன்னா போடுறாங்க. இந்த சுகந்தி புடிச்சு போட்டதால இப்ப ரொம்ப ஒரு இதாகி போச்சு, ஏன்னா அதுவுமே நல்லா வசதியான பொம்பளை தான் நடக்கு அதுமே. அவர் வந்து லீவ் போயிட்டார், லீவ் அவர் நம்பர் கொடுக்கணும், நம்பர் தான் தர முடியாது. நீங்க ரேஸ் கோர்ஸ் போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க போகல, அவர்கிட்ட நம்பரே இல்ல, ஆளே இல்ல,
பேரை கேட்டேன், நீங்க அருண் சொன்னீங்களா, அன்போ அருணான்னு சொன்னீங்களா, அருண்னு சொன்னாவ அருண் அருணா. வரலன்னு சொன்னாப்லி. நீங்க ஏன்னா நம்பர் இருக்கா அவங்க நம்பர் இல்லை, யார் நம்பர்லாம் எனக்கு தரதில்லப்பா, அவங்க நம்பர்லாம் மாற்றி மாற்றி வச்சிருப்போம், நம்பர்லாம் தர முடியும், நீங்கள் நாளைக்கு வாங்க. நான் தீபாவளி அன்னைக்கு போனேன் புரியுதுங்களா, நானும் வேற ஒரு கடைக்காக போய் ஃபுல்லாக அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு எனக்கு மழை வேறையா கேட்டுச்சு, அப்படியே போயிட்டீங்க. ஐயோ, எங்க அக்கா கூட நாங்க வெளியே வந்தோம் ஜவுளி கடைக்கு. ஆ ஆமா, நம்ம முடியலையோ, சொல்லுங்க. நம்ம முடியலையா? இல்ல, அப்படியே வந்தோம், ஷாப்பிங் வந்தோம். ஆமா, ஷாப்பிங் வந்தோம். ஆ, எங்க? நீங்க தான் நம்பர் அனுப்புறேன், நீங்க அனுப்பவே இல்ல. இல்ல, நான் அவர்கிட்ட கிடைக்க நான் நம்பர் வந்து நான் பேசுனத தேடிட்டு இருக்கேன். நான் தான் அந்த நம்பரை அழிச்சிட்டுன்னு சொன்னல, ஃப்ரெண்டு கிட்ட வேற ஒரு இடத்துல பேசினேன். அந்த நம்பர் அது வந்து நான் எப்போ ஒரு மாசம் கிட்ட ஆகுது, அந்த கால் நம்ம பேசியிருப்போம் தெரியுமா, பேசின உடனே அது ஃபுல்லாக கால் கிசில் போய் பார்க்கணும் அது என்ன நம்பர். நானே அவர் நம்பர் நினைச்சிட்டு ரெண்டு மூணு நம்பருக்கு ஃபோன் போட்டு பேசிட்டேன். அது ஊர் நம்பர் தானே, விங்கில நம்பர்னா ஒரு ஞாபகம் இருக்கும், 10 நம்பர் நமக்கு ஞாபகம் இல்லை. அவர் நம்பர் எல்லாமே கிட்டத்தட்ட 100-200 நம்பர் கிட்டத்தட்ட ஃபுல்லாக பின்னாடி போய் 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 ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்து எம்ஐ ஃபோனில் பார்த்தினா நம்ம இப்போ கால் யார் யாருக்கு பண்ணமோ வந்த கால் ஃபுல்லாகவே இருக்கும். எங்கே வெளியில் இருக்கீங்களா? ஆமாம், வெளியே தான் இருக்கோம். பேச முடியாதோ? பேச முடியாதான்னு கேட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிடுங்களா? ஆ, சரி 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 சரி, வீட்டுக்கு போய் கூப்பிடுங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? அந்த ஆள் வேறு வந்துடுவான் லைவ் முடிச்சுட்டு, நான் தனியாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்.